ஃப்ரெண்ட்ஸ், கம்பு பணியாரம், ஆரோக்கியமான கம்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ அளவுக்கு கம்பு எடுத்துருக்குறேன். 1.5 கப்பு தண்ணி ஊற்றி 1-2 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேன். 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் எடுத்து போட்டு நல்லா வந்து மைய அரைச்சிடலாம். நல்லா வந்து மைய அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அதோட வந்து வரமிளகாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வந்து லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்கிட்டேன். போட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு கலந்து விட்டு 1/2 மணி நேரம் ஆகட்டும். அடுப்பை பற்ற வச்சாச்சு, பணியாரக்கல் வச்சாச்சு. 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு குழிக்கும் ஊற்றலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றலாம். ஊற்றியாச்சு, நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். பாருங்க, இப்படியே ஒவ்வொன்றாத்தையும் ஒவ்வொன்றா இப்படி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டாச்சு. இதுலேயும் நல்லா வந்து வேகணும். சுவையான கம்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்தியானது. குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க. நான் செஞ்ச வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய். ஹெல்த்தி ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.